நேயர்களுக்கு வணக்கம். 2-8 சனி இருந்தால் எவ்விதமான பலனை தருவார் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக 2 என்பது லக்கினத்திற்கு, அவரவர் ஜாதகத்திலே லக்கினத்திற்கு 2 என்பது தனஸ்தானம் என்று பெயர். அது 3 முக்கியமான விஷயங்களை சொல்லும். தனம், வாக்கு, குடும்பம். தனம் என்பது சொத்து, பண வருமானம். அடுத்து வாக்கு என்பது நாம் அனைவரும் பேசக்கூடிய பேச்சு. குடும்பம், திருமணமாகி ஒரு குடும்பத்தை நடத்துவது. இதில் 2 இருந்தால் சனி எந்த லக்கினமாக இருந்தாலும் சரி, 12 லக்கினங்களிலே எந்த வீடு 2 இருந்து அதிலே சனி இருந்தாலும் ஏராளமான பணத்தை தருவார். ஆனால் அந்த பணத்தை இழக்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஜாதகர்களுக்கு ஏற்பட்டுவிடும். இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வாக்கு என்று சொன்னேன். வாக்கு என்பது நாம் அனைவரும் பேசக்கூடிய பேச்சு. அதைத்தான் சாஸ்திரம் வாக்கு என்று சொல்லுகிறது. பேச்சு நன்றாக இருக்காது, ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஜாதகராக இருப்பார். சில பேர் சொல்லுவார்கள் சனிப்பய அப்படி என்று சொல்லுவார்கள். ஆக சனி போல பேசுவான் என்ற பொருளிலே அவ்வாறு சொல்லுவார்கள். அடுத்து குடும்பம், அமைதியான நல்ல குடும்பம் நிச்சயம் அமையாது. 2 சனி இருந்தால் குடும்பத்தை கெடுப்பார் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு விதிவிலக்காக சனி அவரது சொந்த வீடான மகரம், கும்பம் ஆகிய 2 வீடுகளிலே ஆட்சி பெற்றிருந்தால் நல்ல பலனை தருவார், கெட்ட பலன்கள் இருக்காது என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து துலாம் ராசி, சுக்கிரனுடைய துலாம் ராசியிலே சனி உச்சமாவார். உச்சமாக இருந்தாலும் இவ்வாறான கெட்ட பலன்கள் நடக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக 2 இருக்கக்கூடிய சனி தாயிடம் அன்பு செலுத்த வைப்பார். தாயினுடைய அன்பு ஆசீர்வாதங்களும் ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனால் சகோதர பாசம் அறவே இருக்காது. இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே 2 சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 2 வலுப்பெற்ற சனி இருந்தால் ஜாதகர் வெளி தேசத்துக்கும் சென்று நிறைய சம்பாதித்து பொருள் தேடுவார், பணக்காரர் ஆவார் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வலுவு என்பது ஆட்சி உச்சம் அல்லது திரிகோண ராசிகளிலே இருக்கக்கூடிய கிரகங்கள், குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள், வலுப்பெற்ற கிரகங்கள் சனியை பார்க்க வேண்டும் அல்லது சனியோடு இணைய வேண்டும். குருவும் சனியும் இணைந்தாலும் பல தேச தொடர்புகளை தரும், நிறைய சொத்துக்களை வழங்கும், குடும்பத்திலே சுபகாரியங்களை நடத்தும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே பல சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குருவும் சனியும் இணையும் நிலை என்பது 2 இருந்தால் ஏராளமான சொத்துக்களுக்கு அதிபதியாக இந்த ஜாதகர் வருவார். நிறைய பணமும் சம்பாதிப்பார். அதே நேரத்திலே பேச்சும் குருவோடு இணைந்திருப்பதால் பேச்சும் நிதானமாக இருக்கும், கௌரவம் அந்தஸ்தை தேடித்தரும். பேச்சின் மூலமாக கூட பல ஜாதகர்கள் சம்பாதிக்கக்கூடிய நிலையை தந்துவிடும். பணபரஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே 4 ராசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி அல்லது தினசரி பண வருமானம் தரும் 4 ராசிகள் 2, 5, 8, 11 இடம். இந்த 2, 5, 8, 11 அதிலே 2 8 இடமும் வருகிறது. ஆக 2-8 பணத்தை தருவார், ஆனால் வலுப்பெற்றிருக்க வேண்டும், குருவினுடைய பார்வையை பெற்றிருக்க வேண்டும் அல்லது குருவோடு இணைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நிறைய செல்வ வசதி கிடைக்கும். வெளி தேசத்துக்கு அனுப்புவதிலே ஜாதகத்திலே சனிக்குத்தான் அதிகமான ஸ்தான பலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 2 சனி இருந்து வலுப்பெற்றிருந்தாலும் ஜாதகரை வெளி தேசத்துக்கு அனுப்பி
அதிகமான செல்வ வசதிகளை சுபிட்சத்தை உருவாக்குவார் என்று ஜோதிடமுள்ள நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து எட்டாம் இடம். எட்டாம் இடம் என்பது பொதுவாக ஆயுள் ஸ்தானம். எட்டிலே இருக்கக்கூடிய கிரகம் இரண்டை பார்க்கும், இரண்டிலே இருக்கக்கூடிய கிரகம் எட்டை பார்க்கும். ஆக இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியை எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் பார்க்குமானால், சந்திரனை தவிர இதர மூன்று சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன் பார்த்தாலும் நல்ல தனவசதி கிடைக்கும், நல்ல குடும்ப அமைப்பு கிடைக்கும், நல்ல பேச்சு திறமையும் கிடைக்கும் என்று ஜோதிடம் உள்ள நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எட்டாம் இடம். எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் இடம் ஏற்கனவே சொன்னேன், பணபரஸ்தானங்கள் 4, 2, 5, 8, 11. எட்டாம் இடம் அடிக்கடி பண வருமானமும் தரக்கூடிய ராசி. எட்டிலே சனி இருந்தால் பணம் வரும், ஏராளமாக பணம் கிடைக்கும், ஆனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்காது. அடுத்தவர்களுக்கு வேலை பார்த்து அதன் மூலம் ஜீவனம் செய்யக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துவிடும். எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி கண் பார்வையை மங்க வைப்பார், கண்ணாடி அணியக்கூடிய நிலையை தருவார். முகத்திலே இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி முகத்திலே காயம், கட்டி, வாயிலே புண் போன்ற நோய்களை தருவார். கண் நோயும் ஏற்படும். எட்டாம் இடத்திலே இருந்தாலும் கண் நோய் தரும். எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பணத்தை தருவாரே ஒழிய மதிப்பை தரமாட்டார். அதன் மூலம் ஜாதகர் மதிப்பை கௌரவத்தை பெற முடியாது. அடுத்தவர்கள் மதிக்க மாட்டார்கள், உறவினர்கள் மதிக்க மாட்டார்கள், குடும்பத்தாருமே நல்ல மதிப்பு மரியாதையை ஜாதகருக்கு தரமாட்டார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுள் அது உறுதி. எட்டாம் இடத்தை சனி பார்த்தாலும், எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், ஆயுளுக்கு காரக கிரகம் இண்டிகேட்டர் லாங்குவிட்டி சேட்டர்ன் என்று சொல்லப்பட்டிருப்பதால் சாஸ்திரத்திலே எட்டாம் இடத்தை சனி பார்த்தாலும், எட்டாம் இடத்திலே சனி இருந்தாலும் தீர்க்கமான ஆயுளை கொடுக்கும். அது ஒரு பலன்தான், நல்ல பலன். சமுதாயத்திலே நல்ல பெயரை வாங்க முடியாது, பணத்தை சம்பாதிக்கலாம். எட்டாம் இடம் என்பது பணபரஸ்தானம். அடிக்கடி பணம் வரும், ஆனால் மதிப்பு மரியாதை கிடைக்காது, கண் நோயை ஏற்படுத்தும், அடுத்து வயிற்றுக்கோளாறுகளை ஏற்படுத்தும். இவ்வாறு தான் எட்டாம் இடத்து சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடத்திலே சனி இருந்து இரண்டாம் இடத்திலே குரு இருந்தால் அந்த ஜாதகர் உன்னதமான பலன்களை பெற முடியும். நேரடி பார்வை. குரு எட்டிலே இருக்கக்கூடிய குரு நேரடியாக ஏழாம் பார்வையாக சனியை பார்க்கும் ஒரு நிலை. இவ்வாறு இருந்தால் ஆயிலும் தீர்க்கும், அதே நேரத்திலே செல்வ வசதிகள் குறையாது, நல்ல குடும்பம் அமையும், நல்ல பேச்சுகளை பேசி ஜாதகர் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை தரும். இவ்வாறு ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்திலே சுபகிரகங்கள் இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுபகிரகம் எட்டிலே இருக்கக்கூடிய எந்த சுபகிரகமும், அதாவது சந்திரனை தவிர இதர மூன்று சுபகிரகங்கள் இரண்டிலே இருக்கக்கூடிய சனியை பார்த்தாலும், இரண்டாம் இடத்திலே இந்த மூன்று சுபகிரகங்கள் இருந்து எட்டிலே இருக்கக்கூடிய சனியை பார்த்தாலும், அதிகமான செல்வ வசதியும் ஆரோக்கிய குறைபாடு இல்லாத ஒரு நல்ல தீர்க்கமான உடல்நிலையும் ஜாதகருக்கு தரும். அதே நேரத்திலே மதிப்பு மரியாதை அந்தஸ்து அனைத்தும் வளரும். அது இரண்டாம் இடத்திலே இருந்து எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியை சுபகிரகங்கள் பார்த்தால் சொல்லவே வேண்டியதில்லை, ஆயுள் வந்து பூரண ஆயுளாக இருக்கும். 90 வயதை தாண்டியவராக அந்த ஜாதகர் வாழ்க்கை நடத்துவார். இவ்வாறு தான் ஜோதிடம் உள்ள நூல்களிலே எட்டாம் இடத்திலே அமையப்பட்டிருக்கிற சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரண்டாம் இடம், எட்டாம் இடம் இவைகள் மகர சனியினுடைய சொந்த வீடுகளான மகரம் கும்பமாக வருவது விசேஷமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு. கெடுபலன்கள் குறையும், சுபபலன்கள் கூடும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சனி உச்சமாகக்கூடிய ராசியாக
துலாம் ராசி, சுக்கரனுடைய துலாம் ராசி சொல்லப்பட்டிருக்கு. ஆட்சி உச்சம் பெற்ற சனி பலம் பெற்றவராக இருப்பார். பலம் பெற்ற சனி எட்டிலே இருந்தாலும் இரண்டிலே இருந்தாலும் குறைபாடுகளாகலும் நல்ல சுவிட்சமான வாழ்க்கை அமையும். பணக்காரராக முடியும் ஜாதகர் நீடித்த ஆயிலை உடையவராக இருப்பார். நல்ல குடும்ப அமைப்பும் ஜாதகருக்கு ஏற்படும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இரண்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது சனிக்கு ஏற்ற இடம் இல்லை. ஆயிலை பொறுத்தவரையிலே எட்டாம் இடம் தீர்க்கமான ஆயிலை தரும். இரண்டாம் இடத்திலே சனி எந்த லக்கினத்திற்கு இரண்டாம் இடமாக இருந்தாலும் நிறைய பணத்தை தருவார், அதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆனால் கொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையையும் சனி தருவார். கொடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் காரகமுடைய கிரகம் சனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறான சனி பொதுவாக சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலே இருந்து விடக்கூடாது. சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலே இருந்தால் அது ஏழரை நாட்டு சனி என்று சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கு எட்டாம் இடத்திலே சனி இருந்தால் அது அஷ்டம சனி என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஏழரை சனியும் அஷ்டம சனியும் இரண்டரை ஆண்டுகள் கொடுமையான பலனை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்டமச்சனியாக இருந்தாலும் ஏழரை சனியினுடைய முடிவு காலமாக இருந்தாலும் சந்திரனுக்கு இரண்டிலே இருக்கும்போது ஏழரை நாட்டு சனியினுடைய முடிவு காலம் கடைசி இரண்டரை வருடம், அந்த காலகட்டத்திலே நல்ல பலனை ஜாதகர்களுக்கு தரமாட்டார் என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கவலைகள், குடும்பத்தை விட்டு பிரிவது, கடன்படுவது, வழக்குகளிலே சிக்குவது போன்ற உபத்திரங்கள் ஏற்படும், நோய் நொடிகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்டமச்சனியை பற்றி பல வீடியோக்களிலே பேசியிருக்கிறேன். அஷ்டமச்சனி என்பது சந்திரனுக்கு எட்டிலே இருப்பது. சந்திரன் இரண்டாம் இடத்திலே இருந்து எட்டாம் இடத்திலே சனி இருந்தால் அது புனர்பூ தோஷம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையுடைய தோஷம் புனர்வு தோஷம். திருமண வாழ்க்கையிலே பல்வேறு இடையூறுகள், தடை தாமதம், திருமண வாழ்க்கையிலே சங்கடங்களை தரக்கூடிய புனர்வு தோஷம் கொடுமையான தோஷம். அதோடு அஷ்டம சனியர் இரண்டிலேயே சனி சந்திரனை இருந்து எட்டிலேயே சனி இருந்தால் அது அஷ்டம சனி. அஷ்டம சனி கொடுமையான பலனை தரும். சந்திரனுக்கு ஏழிலே சனி இருந்தால் அது எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தால் நல்ல பலனை தரும். அஷ்டமாதிபத்திய தோஷம் ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு குறைத்து தரும். அஷ்டமாதிபத்திய தோஷத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சனிக்கு சந்திரனுக்கு ஏழிலே கண்டகச்சனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டகச்சனி என்பது எட்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருந்து எட்டாம் இடத்திலே சனி இருப்பது. சந்திரனுக்கு நேர் ஏழிலே சனி இருந்தால் கண்டகச்சனி. கண்டகச்சனி இருப்பதிலேயே மிக மோசமான சனி. அந்த கண்டகச்சனி காலம் இரண்டரை வருடங்கள் அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் தரும், கவலையை தரும், நோய் நொடியை தரும், குடும்பத்தை விட்டு பிரிய வைக்கும். அதே நேரத்தில் மிக மோசமான பலனாக நெருங்கிய உறவினர்களை கூட பிரிய வேண்டிய நிலையை ஏற்படுத்தும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே இந்த கண்டகச்சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடத்திலே சனி இருந்தால் அது தோஷம்தான். அது எட்டாம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், அஷ்டமாதிபத்திய தோஷத்தை தரும். இவ்வாறான நிலையிலே எட்டிலே சனி இருப்பது நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு அல்ல என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்து நான் இந்த வீடியோவை காரணமான அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்களை அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட நுட்பங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.